ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து ரெண்டு டைப் பஜ்ஜி செய்ய போறேன், வழக்கா பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. ஒரு அதுக்கு ஒரு ஏழு ஆறு ஏழு மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு அரை கப் அரிசி மாவு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமா காயம், அதே மாதிரி கொஞ்சமா ஆப்பசோடா எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் உப்பு, பஜ்ஜி மிக்ஸ் செய்யறதுக்கு தேவையான தண்ணி. இப்போ பஜ்ஜி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மிளகாயை வந்து நம்ம வந்து உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அப்பதான் நம்ம மிளகாய் பஜ்ஜி சாப்பிடும் போது நமக்கு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பாக்கலாம். மிளகாயில வந்து காரம் கம்மியா இருக்கிறதுக்கு தண்ணியில இந்த அளவு உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப தண்ணியில உப்பு கலந்தாச்சு, நம்ம வந்து இந்த மிளகாய இப்படி ரெண்டா கீறி இத வந்து உப்பு தண்ணியில நம்ம வந்து போட போறோம். காம்பு வேண்டாம், நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம், வேணும்னாலும் வச்சுக்கலாம். உப்பு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போறோம். இப்ப இந்த வாழைக்காவை நான் வந்து தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன், இதை வந்து ரெண்டா கட் பண்ணிக்க போறேன். ரெண்டா கட் பண்ணிட்டு மெலிசா கத்தியாலேயே வெட்டிக்க போறேன். உங்க வீட்டுல சீவல் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சீவல்லையே மெலிசா வெட்டிக்கலாம். சீவல்ல சீவுறது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், டக்குன்னு சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி மெலிசா வந்து இத வெட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஜி மிக்ஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடலை மாவை ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. இது கூட எடுத்து வச்சிருக்க அரை கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க இந்த 5 பொருளையும் அது கூட சேர்த்துற போறோம். இந்த 5 பொருளையும் சேர்த்துட்டோம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி இந்த பஜ்ஜி மாவு மிக்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை வந்து கட்டி இல்லாம கலக்கி எடுத்துக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவு மிக்சரை ரெடி பண்ணிட்டோம். கட்டி இல்லாம இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் நம்மளோட பஜ்ஜி மாவு மிக்ஸ். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, கட்டியே இருக்கக்கூடாது. உங்க பஜ்ஜி மாவுல இந்த பதத்துல நீங்க வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். கடாய் சூடானதோ அதுல வந்து எண்ணெயை ஊத்திக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். கடாயில் இருக்கான்னு செக் பண்றதுக்கு நம்மளோட பஜ்ஜி மிக்ஸ் கொஞ்சமா எடுத்து ஒரு சின்ன டிராப் உள்ள போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொறுபொருன்னு பொறிஞ்சு வரும். அப்போ நம்மளோட எண்ணெய் சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இனிமேல் நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்து அந்த பஜ்ஜி மிக்ஸ்ல நல்லா டிப் பண்ணிக்கணும். நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி போட்டுக்கோங்க. பெரட்டி போட்டுட்டு நம்மளோட சூடா இருக்கிற எண்ணெயில நம்ம அப்படியே இத போட வேண்டியதான். இதை எப்படி லைட்டா திருப்பி போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம பஜ்ஜிய எடுத்துட வேண்டியதுதான். நல்லா எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு நம்மளோட மிளகாய் பஜ்ஜியும் இப்போ நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்துட வேண்டியதான். நல்லா எண்ணெயை வடிச்சு ட்ரைன் பண்ணிக்காங்க. நம்மளோட சுவையான பஜ்ஜி இப்போ தயாராயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டில் பஜ்ஜி செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்கை என்ஜாய் பண்ணுங்க. இது கூட சட்னி இதெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.